بسم الله الرحمن الرحيم. سورة الفيل. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل؟ ألم يجعل كيدهم في تضليل؟ وأرسل عليهم طيرا أبابيل ترميهم தெரிந்த சூறாக்கள் தெரிய வேண்டிய அர்த்தங்கள் அன்பானவர்களை அசலாமு அழைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்களின் துவாபர்க்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்ஹமதுல்லா உங்கள் ஆர்எஸ்டி வீடியோ நிறுவனத்தின் சார்பில் பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லா தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லாஹ் ரபுல்லமீன் வசலாத் வசலாம் வாயிலா சயீதில் முருசலீன் வாலா ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே இனிய குழந்தைகளே தெரிந்த சூறாக்கள் தெரிய வேண்டிய அர்த்தங்கள் என்ற ஆர்எஸ் நிறுவனத்தின் இந்த நிகழ்ச்சியில் அன்றாடம் நாம் ஓதுகின்ற தொழுகையில் இமாம் ஓதி நாம் கேட்கின்ற மனப்பாடம் செய்வதற்கு மிகவும் எளிதான சூறாக்களுடைய அர்த்தங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் இதன் மூலம் தொழுகையில் இந்த அத்தியாயங்கள் ஓதப்படுகின்ற போதும் அல்லது நாம் ஓதும் போதும் பொருளை நாம் உணர முடியும் அதன் மூலம் நம்முடைய தொழுகை இன்னும் கூடுதலான இரையற்றத்தோடு அமையும் என்பதற்காக வேண்டியே நாம் இந்த நிகழ்ச்சியை இந்த தலைப்பை எடுத்திருக்கின்றோம் இன்றைய தினம் நாம் இப்போது பார்க்க அல் அல்ஃபீல் என்ற அத்தியாயம் அல்ஃபீல் அப்படின்னா என்ன அர்த்தம் யானை யானைன்னு சொன்ன உடனே யானை மாதிரி அத்தியாயம் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது இந்த அத்தியாயத்தில் மொத்தம் வசனங்களே அஞ்சு தான் அஞ்சு வசனங்கள் தான் இந்த அத்தியாயத்தில் உள்ளன இது நபிகள் நாயகம் செல்லல்லா உடைய மக்கா வாழ்க்கை என்பது இறக்கில் மக்கியா அத்தியாயம் இந்த அத்தியாயத்திலே சொல்லப்படக்கூடிய சம்பவம் அசூலுல்லாயி சொல்லுள்ள அலி செல்லம் அவர்கள் பிறப்பதற்கு ஐம்பது நாட்களுக்கு முன்னர் மக்காவில் நடந்த ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியை இது நினைவூட்டுகிறது முதலாவது இதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம் பிறகு விளக்கங்களை பார்ப்போம் அலம் தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா ஃபீல் யானைக்காரர்களோடு உம் இறைவன் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அலம் எஜ் அல் கைதஹும் ஃபி ததலில் அவர்களுடைய சதிகளை இறைவன் பாழாக்கிவிடவில்லையா விடவில்லையா அவருடைய சதிகளை இறைவன் பாழாக்கி விடவில்லையா அடைய முடியாமல் அல்லவா வ அரசல அலைகிம் தைரன் அபாபீல் அவர்கள் மீது அபாபீல் பறவைகளை அனுப்பினானே தருமீகிம் அவை அவர்களை ஹிஜாரத்தின் கற்களால் எரிந்தன மின் சிஜில் சூடேற்றப்பட்ட கற்களால் எரிந்தன எரிந்து ஃபஜா ஆலஹும் காஸ்ஃபிம் மகுல் மென்று தின்னப்பட்ட வைகோல் போல் அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டான் இவ்வளோதான் மொச்சம் அஞ்சு வசனங்கள் தான் இப்போ இதனுடைய பின்னணியை பார்ப்போம் மக்காவிலே காபத்துல்லா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இறைத்துதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களால் புனரிமாணம் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த காபத்துல்லா அந்த காபத்துல்லா கட்டப்பட்ட உடனே இப்ராஹிம் இலிஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் ஃபஜால் அஃபீதத்தன் நாசி தகுவி இலேகி இறைவா உலகம் முழுக்க வாழுகின்ற மனிதர்களின் எல்லாம் இதை நோக்கி நீ ஈர்ப்பாயாக வருசுமின சமராத் அவர்களுக்கு எல்லா பலன்களையும் நீ உணவாக தருவாயாக பழங்களையும் அல்லாவும் சொன்னான் யுஜுபா இலேகி சமராத்து குள்ளிசை எல்லா பலன்களும் அந்த ஊரை நோக்கி ஈர்க்கப்படும் கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்று சொன்னான் இன்றைக்கும் உலகத்தில் அதிகமான மக்கள் கூடுகின்ற இடமாகவும் வந்து செல்லுகின்ற இடமாகவும் இருப்பது காபத்துல்லா தான் மக்கா தான் காபாவுக்காகத்தான் மக்காவுக்கு மக்கள் வர்றாங்க உலகத்திலேயே அதிகமான மக்கள் வந்து சேருகின்ற இடம் அது இது அந்த காலத்திலும் அப்படித்தான் இருந்தது உலகத்திலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதிகமான மக்கள் வந்து போகக்கூடிய இடமாக தான் இருந்திருக்கிறது இதனால் மக்காவுக்கு பெரிய பொருளாதார வளமும் கிடைத்தது நல்ல மக்கள் நிறைய வெளிநாட்டு பொருட்கள் எல்லாம் அங்கே விற்கப்பட்டன வெளிநாட்டு பழங்கள் புழக்கத்தில் வந்தன இப்படி நிறைய பலாவரங்கள் அந்த ஊருக்கு கிடைத்தது மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யமன் அந்த நாட்டினுடைய தலைநகர் சனயா அங்கே அப்ரஹா என்கிற ஒரு கவர்னர் ஆட்சியிலே இருந்தார் அவர் மன்னர் அல்ல கவர்னர் அவர் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடியவர் நஜ்ஜாஷி என்கின்ற எத்தியோப்பாவினுடைய மன்னருக்கு கீழ் அவர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அவர் மக்களுடைய எல்லாம் காபத்துல்லாவிலிருந்து திருப்பி எமன் நாட்டை நோக்கி கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசையில் நானும் ஒரு போட்டிக்கு ஒரு இற இல்லத்தை கெட்டப் போகிறேன் என்று ஒரு கோயில் கட்டுகிறார் சர்ச்சு கட்டுகிறார் கட்டி முடிச்சுட்டு அதை நஜ்ஜாசி மன்னருக்கு கடிதம் மூலமாக தெரிவிக்கிறார் இந்த மாதிரி நான் எமனுடைய தலைகர் சனாவில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆலயம் ஒன்றை எழுப்பியிருக்கிறேன் அந்த ஆலயத்தை நாடி உலக மக்கள் அனைவருடைய கவனமும் திரும்ப வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் உங்கள் பெயரால் அந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கிறேன் ஆகவே நீங்கள் அந்த ஆலயத்தை கட்டி அதை பராமரித்து அதை மக்களுடைய கவனத்தை அதை நோக்கி திருப்புறதுக்கு நீங்களும் எனக்கு பெருசாக ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் இந்த கடிதத்தினுடைய மேட்டர் உள்ளே இருக்கக்கூடிய செய்தி வெளியில் லீக் ஆகுது ஆகி மக்காவை சார்ந்த ஒரு இளைஞனுக்கு இந்த தகவல் கிடைக்குது காபத்துல்லாவுக்கு போட்டியாக யமன் தலைநகரில் சனாவில் ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது அது இங்கேருந்து மக்களை வந்து பாதி பேர் அங்கே எழுத்துகிட்டு போகிற மாதிரியான பிளானில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோபத்தில் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அந்த அப்படி ஒரு கட்டக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது அந்த நாட்டு சட்டப்படியும் அப்போது உலகத்தில் இருந்த சட்டத்தின்படியும் அதுக்கு உரிமை அவங்களுக்கு இருக்குது நம்ம அதை மறுக்க முடியாது அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத அந்த இளைஞன் என்ன பண்ணிட்டான்னா போய் அந்த ஆலயத்தில் போய் மலம் கழித்து அதை அந்த ஆலயத்தில் எடுத்து பூசிட்டு அவமானப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்தி அடைஞ்சிட்டு வந்துட்டான் இந்த தகவல் அப்ரஹாம் மன்னனுக்கு கிடைத்தது அந்த கவர்னருக்கு அவர் உளவுத்துறையை அனுப்பி யார் இதாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்குறாரு கடைசியில் காபத்துல்லாவின் மீது பாசம் கொண்ட ஒரு இளைஞன் தான் இதை செய்திருக்கிறான் அவன் மக்காவை சார்ந்தவன் என்று அவருக்கு இன்வெஸ்டிகேஷனில் தகவல் கிடைக்கிது உடனே அவர் என்ன பண்ணார் ஏற்கனவே நாம் இதுக்கு போட்டியாக ஒன்று எழுப்பியிருக்கிறோம் ஆனால் அதை இவன் வந்து அசிங்கப்படுத்திகிட்டு போயிட்டானே அப்படிங்கிற கோபத்தில் வருத்தத்தில் என்ன பண்ணாருன்னு சொன்னால் நேராக புறப்பட்டு வந்து மக்காவுக்கு படையெடுத்து வந்துட்டார் படையெடுத்து வரும்போது அந்த காலத்தில் யானையில் வருவாங்க குதிரையில் வருவாங்க ஒட்டகத்தில் வருவாங்க போருக்கு செல்வதற்கு ஆனால் இவன் என்ன பண்ணான்னா யானையில் வந்தான் யானையில் சுமார் ஐம்பது யானைகளில் அவன் வந்தான் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் காணப்படுது அன்றைக்கி இருந்த மக்காவினுடைய மக்கள் தொகைக்கு அதுவே போதுமானது கொஞ்சம் பேரை அழைத்து கொண்டு வந்திருந்தான் சோல்ஜர்ஸ் எத்தனை பேர் சிப்பாய்கள் எத்தனை பேருங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட முடியலை இருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்து ஆனால் யானைகள் ஐம்பது என்று திருக்குவானுடைய விரிவுரைகளில் தகவல் இருக்குது வந்தான் வந்து மக்காவுக்கு வெளியில் அதாவது மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அவன் டெண்டு போட்டு தங்கியிருக்கிறான் மக்காவுக்கு அவுட்டுறது தங்கி காபத்துள்ளாவுடைய நிர்வாகி யார் என்று விசாரிக்கிறான் எல்லாரும் சொன்னாங்க அப்துல் முத்தல் இப்படி இங்கே ஒரு அப்பா இருக்கிறார் வயசான ஆள் அவர் தான் காபத்துல்லாவுடைய நிர்வாகி என்று அப்போது அவரை கூப்பிட்டு என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவரை வர வைக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால் அவருடைய மேய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊருக்கு வெளியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டான் யார் அப்ரஹா மன்னன் கவர்னர் அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டார் மாலை நேரங்களில் அப்துல் முத்தலிப் ஒட்டகத்தை மேய்க்க போனவனெல்லாம் தேடி பார்க்குறாரு ஒரு வகையிலையும் காணோம் என்னடா இது யாரையுமே காணோமே என்ன ஆச்சுன்னு தெரியப்பாட்டா ஒட்டகத்தை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க தர மாட்டுறாங்க யார் இப்போ அதை அரெஸ்ட் பண்ணி வச்சது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி அப்ரஹா என்கிற எமன் நாட்டினுடைய எமன் தேசத்தினுடைய கவர்னர் தேடி போனாங்க அப்துல் முத்தலீப் தம்பி இந்த மாதிரி என்னுடைய ஒட்டகங்களை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறதா கேள்விப்பட்டேன் எதுக்காக பிடிச்சி வச்சுருக்கீங்க என்கிட்ட தந்துருங்களேன் என்று அவர் சொன்னார் அவரும் அப்ரகா வந்த பற்றி ரொம்ப சாஃப்டான ஆளுன்னு தான் வருது அவர் ஒன்றும் பெரிய மூர்க்கத்தனமானவனும் அப்படியெல்லாம் இல்லை ஆனால் நடந்த அநியாயத்துக்கு பழுதிக்கணும்னு அவன் நினைக்கிறான் அப்துல் முத்தலீபும் சாஃப்டான ஆள் அப்போ அப்துல் முத்தலீப்பு சொல்கிறாரு இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன்னா ஒட்டகத்தை என்கிட்ட கொடுத்துருங்க இல்லை என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா இந்த மாதிரி காபத்துள்ளாவை நான் இடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் தகர்த்து எரியதுக்காக வந்திருக்கேன் ஏன் தெரிய போகிறீங்க இல்லை நாங்கள் கட்டியிருக்கக்கூடிய புனித ஆலயத்தை உங்கள் பகுதியை சார்ந்த ஒருவன் வந்து சிதைத்து அசிங்க பிடிச்சிட்டு போயிட்டான் ஆகையினால் நான் இதை இடிக்கப் போகிறேன் அவனுக்கு பாடம் கற்பிக்க போகிறேன் குற்றவாளி யார் குற்றவாளி யாருன்னு இவர்களால் இரங்கன்று சொல்ல முடியலை இந்த பகுதியை சார்ந்தவர்கள் தான் சொல்ல முடியுது ஆதாரம் ஆதாரம் இல்லை தெரிந்த சூறாக்கள் தெரிய வேண்டிய அர்த்தங்கள் தெரிந்த சூறாக்கள் தெரிய வேண்டிய அர்த்தங்கள் ஒரு அப்துல் முத்தலிபு சொன்னார் தம்பி இங்கே பாருங்கள் நீங்கள் என்னுடைய ஒட்டகத்தை பிடித்து வைத்திருக்கிறீர்கள் அதனால் நான் ஒட்டகத்தை மீட்பதற்காக வந்திருக்கின்றேன் நான் ஒட்டகத்துக்கு ஓனர் நான் ஒட்டகத்தை பற்றி மட்டும்தான் பேச முடியும் காபத்துல்லாவுக்கு அந்த இறையலத்துக்கு நான் ஓனர் கிடையாது நான் நிர்வாகி நான் நிர்வாகம் இருக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு தெரியும் நான் வந்து ஜம்சம் தண்ணியுடைய நிர்வாகி காபத்துல்லாவுடைய நிர்வாகி நான் ஊரில் பெரிய மனுஷன் அவ்வளோதான் ஓனர் நான் கிடையாது ஆகையினால் நீங்கள் அதை இடிக்கிறதா இருந்தால் அதை ஓனர்கிட்ட நான் உங்களை ஒப்படைக்கிறேன் என்னால் வந்து உங்களை தடுக்கக்கூடிய சக்தியெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் அப்துல் முத்தலீப் சரி ஒட்டகத்தை ஒப்படைத்து விட்டு அவராக அங்கிருந்து கிளம்புகிறார் கிளம்பி எதுக்காக கிளம்புகிறார் காபத்துல்லாவை இடிக்கக்கூடிய தீய நோக்கத்துக்காக அந்த மினாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இடைப்பட்ட இடத்திலிருந்து அவர் கிளம்புறார் கிளம்பும்போது எல்லாம் வல்ல அல்லாஹுதாலா காபத்துல்லாவை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்து விட்டான் ஏனென்றால் அது அவனுடைய சின்னம் அல்லவா அவருடைய ஃபீஹி ஆயாத்தும் பையின் நாத்தும் அதிலே தெல்ல தெளிவான பல சான்றுகள் இருக்கின்றன என்றல்லவா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இறைவனை வணங்குவதற்காக இந்த பூமியின் மேல் எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் அல்லவா அதை ஒரு கவர்னர் வந்து ஐம்பது ஐம்பது யானைகளில் ஏறி வந்து சில படைகளை தூக்கிட்டு வந்து இடிச்சிட்டு போனோம்னா அப்போ அதனுடைய பெருமை என்ன ஆகுறது அதனால் அல்லாஹ் அதை பாதுகாக்க வேண்டும் முடிவு முடிவு செய்தான் முடிவு செய்த இறைவன் ரொம்ப பெரிய படைகளை எல்லாம் ஒன்று சேர்க்கலை சூடேற்றப்பட்ட கற்கள் அவற்றை சூடேற்றப்பட்ட கற்களை சுமந்து கொண்டு பறவைகள் சிறு அளவிலான பறவைகள் அந்த கற்களின் அளவு கடலை சைஸுக்குத்தான் இருந்தது கொண்டைக்கடலை சைஸில் சிறு சிறு பறவைகள் தூக்கி வரக்கூடிய புறா மாதிரியான ஒரு பறவை வச்சுக்கோங்க அதை விட சின்ன சைஸ் பறவை தான் அது சிட்டுக்குருவியை விட பெருசு ஒரு மைனா மாதிரி வச்சுக்கோங்களேன் மைனா சைஸிலான பறவைகள் காலிலே சுமந்து வரக்கூடிய அளவுக்கான கற்களாக இருக்கும் என்றால் இதனை பாறாங்கல்லாம் இருக்கும் போது இல்லை கொண்டக்கடலை சைஸுக்குள்ள கற்களை வாயில் ஒன்றும் கால்களில் இரண்டுமாக ஒவ்வொரு காலிலேயும் ஒன்று ஒன்று தூக்கிக்கிட்டு இந்த பறவைகள் வானத்திலிருந்து மளமளமளன்னு பறந்து வருது பறந்து வந்து யானைகளில் ஏறி காபத்துல்லாவை இடிக்க தயாராக கிளம்பிவிட்ட அந்த படையை அந்த படையின் மீது அந்த கற்களை பொழிகின்றன சூடேற்றப்பட்ட அந்த கற்கள் யார் மீதெல்லாம் வந்து விழுந்தனவோ அவர்களெல்லாம் பொசுங்கி போனார்கள் பொசுங்கி போனார்கள் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் அந்த கற்கள் பறவையின் காலில் இருக்கும்போது அந்த கற்கள் பறவையின் காலில் இருக்கும்போது பறவைகளுடைய காலை அந்த கற்கள் சுடவில்லை அங்கிருந்து அப்படி ரிலீஸ் பண்ண உடனே தான் சுடக்கூடிய தன்மையை அந்த கற்கள் பெறுகின்றன மேலே வந்து விழும்போது சுற்றுது துப்பாக்கி இருக்குது பார்த்தீங்களா துப்பாக்கிக்குள்ளே தோட்டா இருக்குது தோட்டா உள்ளே இருக்கும்போது துப்பாக்கி சூடாக வருவதில்லை ட்ரிக்கரை அழுத்தி அது வெளியில் வந்தது பிறதான் சுடக்கூடிய தன்மை அதுக்கு வருது சா விஷம் சாகடிக்கக்கூடிய தன்மை அதுக்கு வருது அதே மாதிரி கால்களில் சுமந்து வருகின்ற போது அது கால்களை சுடவில்லை ரிலீஸ் பண்ணோடனே பொத்துணு கீழே உழுது ஆள்களை அப்படியே தோம்சம் செய்து அழித்து நாசமாக்கி விடுகிறது அதில் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா காஷ்வீம் மாக்குல் மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டான் இந்த இடம் இன்றைக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் மினாவுக்கும் இடையில் வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை பார்ப்பதற்கு அனுமதி இல்லை மார்க்கத்திலும் கூட தண்டனைகள் அதாபுகள் இறங்கிய இடத்தை வேடிக்கை பார்க்கறதுக்காக போகக்கூடாது அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் நீங்கள் அழுதவர்களாகவும் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவர்களாகவுமே நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாசிமர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது எப்போ சொன்னாங்கன்னா சமூது கூட்டத்தினர்கள் சாலிக ஒட்டகத்தை அறுத்த சமூது கூட்டத்தினர்கள் அழிக்கப்பட்ட இடத்தை சஹாபாக்கள் ஒரு முறை கடந்து போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது அந்த இடத்துல நபிகள் நாயகம் சொல்லல்லாசிமர்கள் தங்குகிறார்கள் சஹாபாக்கள் அங்கே தங்கியிருக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து தண்ணி எடுத்து ரொட்டி சூடுறதுக்கு மாவெல்லாம் பிணைஞ்சாச்சு நாயகம் செல்லாசலம் சொன்னாங்க அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தினால் அதை அப்படியே கொட்டி விடுங்கள் மாவில் ஊற்றி குழைச்சிருந்தால் மாவை தூர போட்டுருங்க இது அதாபு இறங்குன இடம் இந்த இடத்துலேருந்து நீங்கள் எதையும் பயன்படுத்தக்கூடாது அழுதவர்களாக பாவ மன்னிப்பு தெரியவர்களாக இந்த இடத்தை நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள் இதுதான் உலகத்தில் அல்லாவுடைய அதாப்பு எங்கேயெல்லாம் இறங்குச்சோ அந்த இடத்தையெல்லாம் கடந்து போகும்போது இதுதான் முஸ்லீம்களுடைய நடைமுறையாக இருக்க வேண்டும் டெட்ஸி இருக்குது சாக்கடல் இருக்குது சாக்கடலுக்கு போனாலும் இதே நிலமை தான் அங்கே ஓரிணச் சேர்க்கை செய்த லூத்து நம்பியுடைய சமுதாயத்து மக்கள் தலைகளாக புரட்டி அழிக்கப்பட்ட இடம் அது அதாபுகள் இறங்கிய இடத்துக்கு போனால் பாவ மன்னிப்பு தொடராகவே செல்ல வேண்டும் அங்கே உள்ள வாகன ஓட்டிகள் இடத்துல கேட்டால் சொல்லவும் செய்கிறாங்க இந்த இடத்துல தான் அது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வேடிக்கை பார்க்குறதுக்காக நின்று பார்க்க வேண்டிய இடம் அல்ல அது வேலியிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டது யாரும் அங்கே எல்லாம் போக முடியாது வெளியில் இருக்கலாம் ஆந்தி வேலை அப்படி பஸ்ஸில் போகும்போது பார்த்துட்டே போகலாம் அந்த ரூட்டில் நீங்கள் அரஃபாவுக்கு முஸ்தலிஃபாவுக்கு ஹஜ்ஜுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி சுற்றி பார்க்க போவீங்க இல்லையா அவுட்டிங் போவோம் இல்லையா அப்படி பார்க்க போகும்போது பார்க்க முடியுமான்னா முடியும் அவ்வளோதான் ஆனால் அஸ்துல்லா என்ற அல்லாஹ் இடத்துல பா மன்னிப்பு திடீர்களாக இந்த இடத்த கடந்து போகணும் ஏன்னா அது அதாபுனு இற அதாபு இறங்கின இடங்கிறதுனால நபிகள் நாயகம் சல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த சம்பவம் நடந்து முடிந்து ஐம்பதாவது நாள் பிறந்தார்கள் அதே ஆண்டில் பெருமானா செல்லோதாசன் அவர்கள் பிறந்த ஆண்டை பற்றி வரலாற்றில் பார்த்தால் யானை ஆண்டு என்று சொல்வார்கள் யானை ஆண்டுன்னா என்ன அர்த்தம் யானை படைகள் காவத்துல்லாவை இடிப்பதற்காக வந்து அழிக்கப்பட்ட அந்த ஆண்டு அர்த்தம் முன்னாடியெல்லாம் வருஷத்தை கணக்கிடுவதற்கு எந்த விதமான விதி ஒன்று ரெண்டு மூணு நாள் எண்ணிக்கையெல்லாம் கிடையாது உமரதியுதாவுடைய ஆட்சி காலத்தை தான் ஹிஜிரி ஆண்டுங்கிற ஒரு கணக்கு ஒரு சிஸ்டத்து கீழே கொண்டு வரப்பட்டது அதுக்கு முன்னாடியெல்லாம் ஏதாவது ஒரு சம்பவம் பிரமாண்டமான சம்பவம் நடந்திருந்தால் அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அந்த சம்பவம் நடந்த ஆண்டு சுனாமி வந்துச்சு அந்த வருஷம் கஜா புயல் வந்துச்சு அந்த வருஷம் ஃபானி புயல் வந்துச்சு அந்த வருஷம் நம்ம யாகப்படுத்திக்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி பெருமாள் சொல்லந்தாலும் பிறந்தது யானை ஆண்டு அவர்கள் பிறப்பதற்கு முன்னர் நடந்த சம்பவத்தை எல்லாம் வல்ல இறைவன் அலம் தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்குறான் இதே மாதிரி பார்க்கவில்லான அர்த்தம் கண்ணால் பார்க்கவில்லையான்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அப்படியெல்லாம் சம்பவங்கள் நடந்து தானே இருக்குதுன்னு அலம் தர கை ஃபால் ஆது கூட்டத்தினர்களிடம் இறைவன் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா பார்க்கவில்லையானா என்ன அர்த்தம் அதெல்லாம் பார்த்தீங்கள எப்படி அழிஞ்சு போச்சு பார்த்தீங்களா ஃபிரான் எப்படி அழிக்கப்பட்டான் பார்த்தீங்கல்ல நான் உங்கள்கிட்ட கேட்டால் என்ன அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்த்தம் அப்படியே அர்த்தம் இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பற்றி சிந்திச்சிருக்கீங்களான்னு அர்த்தம் அதே மாதிரி தான் அல்லாஹுதலா இந்த வசனத்தில் கேட்கிறான் பாருங்கள் அலம் தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா கைஃப ரப்பு உமது இறைவன் எப்படி நடந்து கொண்டான் என்பதை நீங்கள் செய்து செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா பி அஹாபில் ஃபீல் யானை யானைக்காரர்களோடு யானைக்காரன யானை படையின்னு அர்த்தம் மொத்தம் ஆயிரக்கணக்கான யானை பத்தாயிரம் யானைலாம் கிடையாது வெறும் ஐம்பது யானை தான் மற்றபடி சோல்ஜர்ஸும் தடுக்க வந்தவர்களை திருப்பி தாக்குவதற்கு சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு தான் வந்திருந்தாரு அப்ரஹா அப்படிங்கிற அந்த கவர்னர் ஆனால் மெஜாயால் கைதவும் அவருடைய சூழ்ச்சிகளையும் சதிகளையும் எல்லாம் வல்ல இறைவன் செயல்பட விடாமல் ஆக்கி விடவில்லையா தகுலில் என்று சொன்னால் லட்சியத்தை திசை திருப்பறது வேற பக்கமாக திருப்பி விட்டுறது அவன் அழிச்சிடணும் உலகத்தில் நம்முடைய ஆலயம்தான் என்ன செய்யணும் நம்பர் ஒன்றாக ஆகணும்னு நினச்சிக்கிட்டு வந்தான் அதன் மூலமாக நம்முடைய நாட்டுக்கு பொருளாதாரம் கிடைக்கும் நாட்டை வளப்படுத்தலாம்னு நினச்சான் இன்றைக்கு உலக நாடுகளெல்லாம் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கு சுற்றுலா வத்தனங்கள் பெருசாக வச்சுருக்கு துபாய் வந்து என்ன பாடுபடுது சுற்றுலா மையமாக துபாய் ஆக்குறதுக்கு எத்தனை கோடிகளை கொட்டி கடலை அழித்து பதிமூணு கிலோமீட்டருக்கு கடலை அழித்து ஒரு ஊரை எழுப்பியிருக்கிறான் பதிமூணு கிலோமீட்டருக்கு கடலை நகர்த்தி கடலை உள்ளதளி விட்டுட்டு மண்ணை போட்டு நிரப்பி கல்லை போட்டு நிரப்பி அதை லேண்டாக்கி அதை விற்று அதில் பங்களா எழுப்பியிருக்காங்க அதை ஸ்கைலேருந்து பார்த்தா ஸ்கை வியூவில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பேரிச்சை மரம் அதனுடைய அந்த கிளைகள் இப்படி வர்ற மாதிரி ஸ்கை வியூவில் ஆக்கி வச்சிருக்கிறான் வீடுகளுடைய அமைப்பு அப்படி தான் அமைச்சிருக்கிறான் இப்படி எல்லாம் பண்ணி அதை சுற்றுலாத்தலமாக இதுக்கு அவன் கொட்டிய கோடிகள் தண்ணீரில் கொட்டின கோடிகள் எத்தனை எத்தனை பில்லியன் எத்தனை ட்ரில்லியன் டவர் ஹலீஃபா கட்டி எத்தனை ட்ரில்லியன் அதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க இதில் எதையுமே மக்கா செய்யாமல் இறையல்லம் என்ற ஒன்றை கொண்டு வந்து அனாச்சாரம் இல்லாத அழுகையோடும் கண்ணீரோடும் பாவி மன்னிப்பு தேடியும் லட்சக்கணக்கான மக்களை அந்த மண்ணுக்கு இறைவன் வர வைக்கிறான் என்றால் அதை ஒரு ஐம்பது யானையை கொண்டு வந்து ஒருத்தன் அடிச்சிட்டு போகலான்னு நினச்சோம்னா அதெல்லாம் நடக்கிற காரியமாக அல்லா அல்லாஹுடைய ஆற்றலுக்கு முன்னால் காபத்துல்லாவை அழிக்க வேண்டும் என்று யார் நினைத்தாலும் உனக்கு இதுதான் நடக்கும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை உலக சமுதாயத்துக்கு சொல்லி அந்த ஆண்டில் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹை அல்லாஹ் பிறக்க வைத்திருக்கின்றான் என்றால் அவர்கள் மீது கையை வைத்தவனுக்கும் அதான் நிலை என்பதை அல்லாஹ் சொல்லாமல் உணர்த்துவதுதான் இந்த அத்தியாயத்தின் பாடம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அடுத்த அத்தியாயத்தினுடைய விளக்கத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களையும் ஆலோசனையையும் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி ஆர்எஸ்டி வீடியோ நம்பர் ஒன் ஆதித்தனார் சாலை புதுப்பேட்டை சென்னை இரண்டு செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் நைன் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம் அது வரையில் விடைபெறுகிறோம் அஸ்லாம் அலைக்கும்